Hi guys, welcome to Visho Info. Instant puli saada podi eppadi seiradhu paakalanga. Video kuda poradhukku munadi neenga innum nama channel subscribe pannala subscribe pannunga. Appadiye pakkathula irukra bell icon click pannunga. Appo dhaan naan post pandra video ellathai neenga udane paakalam. Video kuda polanga. Instant puli saadham seiya poranga. Adukku thevaiyana porukal ellam paakalanga. Adhaavadhu idhil enna instant puli saadham appu podi karuveppila podi. இதெல்லாம் நம்ம அப்படியே டைரெக்டாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி புளி காய்ச்சல் அது எப்படி டைரெக்டாக சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த புளி சாத பொடியை நம்ம டைரெக்டாக சூடான சாதத்துலையாக இருந்தாலும் சரி, ஆறுன சாதமாக இருந்தாலும் சரி, நம்ம விருப்பந்தாங்க. அது கூட இந்த பொடியை ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நமக்கு தகுந்த டேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்றது தாங்க. புளி காய்ச்சலெல்லாம் காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. இப்போ நான் சொல்கிற எல்லாமே இந்த கப் மெஷர்மெண்ட்டு தாங்க. இதில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் அரை கப்பு தனியா எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ரெண்டு சிட்டிகை வெந்தயம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த கப்பில் கால் கப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு, இந்த கப்பில் கால் கப்பு சீரகம், ஒரு ஆறு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரம் பத்தலைனா அப்புறம் அந்த பொடி அரைச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் பத்தலைனா பொடி உப்பும் சிகப்பு மிளகாய் தூளும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வறுக்கணுங்க. கம்ப்ளீட்டாக உப்பை முதற்கொண்டு எல்லாத்தையும் வறுக்கணுங்க. நல்லா வறுக்கணும். எண்ணெய் ஊற்றியும் வறுக்கலாம், எண்ணெய் ஊற்றாமையும் வறுக்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் ஊற்றி வறுத்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது. அப்படி ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணுங்க. எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜிலேயே வைக்க வேண்டியதில்லைங்க. ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் உப்பு காரம் கரெக்டாக போடணும். உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருந்தால் தான் புளி சாதம் டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, கெடாமல் இருக்கும். அதே மாதிரி இதை நல்லா வறுத்து வச்சாதான் கெடாமல் இருக்குங்க. இது பேச்சுலர் ஸ்பெஷலுங்க. அதாவது நிறைய பேர் சாதம் வெளியே வாங்கிப்பாங்க, இல்லை சாதம் மட்டும் வீட்டில் செஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பொடி வெரைட்டிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதில் நிறைய பேருக்கு புளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை நம்ம புளி காய்ச்சணுமே, அது எக்ஸ்ட்ரா வேலையே, அது நமக்கு தெரியாதுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சோம்னா நாம் ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா தாளிச்சுட்டு அந்த சாதத்தில் கொட்டிட்டு நாம் இப்போ ரெடி பண்ண பவுடரு சாதம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த தாளிப்பு ஒன்று தான் மிஸ்ஸிங், அதுவும் சேர்ந்துடுங்க. தாளிப்போடு தான் சாப்பிட்ணுமான்னு கேட்டால் அப்படி அவசியம் இல்லை, தாளிப்பு இல்லாமையும் சாப்பிட்லாம். அதுதான் நான் பேச்சுலர் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு அந்த சாதத்தை தாளிக்க கூட டைம் இருக்காது. அட்லீஸ்ட்டு புளி சாதம் சாப்பிட்டா திருப்தியாவது இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்காக தான் இந்த மெத்தட். இப்போ இது எல்லாம் நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாங்க. பாருங்கள், ஒரு பேன் வச்சுருக்கேன். அது ஹீட்டான உடனே ஆயில் ஒரு டீஸ்பூன் ஊற்றியிருக்கேன். அது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றாமையும் வறுக்கலாங்க. நல்லா ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, எண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வராது. நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக செலவு பண்ணுறதா இருந்தால் தாராளமாக வெளியிலேயே வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வெளியே வைக்க முடியாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கடலைப்பருப்பை நல்லா வறுத்தாச்சுங்க. எனக்கு அங்கங்கே பிளாக் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்து நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை உளுந்து இப்போ சேர்த்திக்கலாங்க. இதை ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெள்ளை உளுந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் வதங்கணும். ஆனால் நம்ம ரொம்ப கம்மி குவான்டிட்டி செய்கிறதுனால இப்போவே எல்லாத்தையும் சேர்த்திக்கலாங்க. தனியாவும் சேர்த்தியாச்சு. வெந்தயத்தை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் சீரகத்தை சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் ஒன்றாவே வறுத்துடலாம். தனித்தனியாக தான் வறுக்கணும். நம்ம கம்மி குவான்டிட்டி செய்கிறதுனால இது கூடயே நான் சேர்த்துக்கிறேங்க. தேவையான உப்பு, அப்புறம் நம்ம நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்ச புளி மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே வதக்கிக்கலாங்க. பாருங்கள், ஒரு ட்ராப் ஆயில் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெயை விட்டுக்கலாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஆயில் தான் பிடிக்குன்னா ரெகுலர் குக்கிங் ஆயில் கூட சேர்த்திக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்குறேங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நம்ம புளி சாத பொடிக்கு தகுந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க.
பாருங்கள் இந்த அளவுக்கு நாம் புளி சாத பொடிக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. பருப்பு தனியாக வறுத்து வச்சிட்டோம், கடலை பருப்பு மட்டும், ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி, மிச்சமெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே அடுத்தடுத்து நம்ம எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ இதை ஆறணுங்க. இந்த அளவுக்கு வறுத்தால் தான் நம்மளோட புளி சாத பொடி செம டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த சூட்லேயே சேர்த்துட்டிங்கன்னா அதுவும் நல்லா ஆறி கரெக்டாக வந்துடுங்க, அரைக்கும்போது சரியாக வருங்க. அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. இது இந்த இது சூடாக இருக்கும்போதே சேர்த்துட்டிங்கன்னா அதோட பச்சை வாசனை போயிடுங்க. பாருங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பருப்பு இது எல்லாம் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆறட்டுங்க. இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிறக்காக தான் இந்த சூட்லேயே நான் சேர்க்க சொல்கிறேங்க. இது நல்லா ஆறட்டுங்க. பாருங்கள் புளி சாத பொடிக்கு நம்ம வறுத்த எல்லா திங்ஸும் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கலாங்க. தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க, ட்ரை பவுடராக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். பொடியெல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இன்ஸ்டன்ட் புளி சாத பொடின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே சாதத்தில் கிளறி சாப்பிட்றது தாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு 2 டீஸ்பூன் நான் வெல்லம் சேர்க்குறேன். இது உங்கள் விருப்பந்தாங்க, விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாங்க. சரிங்க, இப்போ இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் சூப்பராக நம்மளோட புளி சாத பொடி செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பவுடர் ஆகணும் அப்படின்னா நம்ம பருப்பை எல்லாம் நல்லா வறுக்கணுங்க. அப்போ தான் நம்ம புளி சாதம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. வறுத்தது சரியாக இல்லை அப்படின்னா நம்மளோட புளி சாதத்தோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்காதுங்க. புளி சாதத்தோட வாசனை, அதாவது நம்ம இங்கே கிளறும் போதே இது இதை வறுக்கும் போதே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மற்றவங்கள்லாம் வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வாசனையை வறுக்கணுங்க. அப்போ தான் நம்மளோட புளி சாதம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் அந்த சின்ன கப் அளவுக்கே பாருங்கள், எந்த அளவு இந்த கப்பில் தான் எடுத்தோம். இதில் 1 கப்பு கடலைப்பருப்பு, மிச்சமெல்லாம் 1/4 கப்பு தனியாக தான் 1/2 கப் எடுத்தோம். அதுக்கே இவ்வளோ பொடி வந்திருக்கு, கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி கம்மியாகவே செஞ்சு வச்சுக்கோங்க, இது பேச்சுலர் ஸ்பெஷலுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க நமக்கு. பாருங்கள் பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, எந்த அரிசியோ, அதாவது நம்ம ரெகுலராக என்ன சாதம் ரெடி பண்ணுவோமோ அதை அந்த மாதிரி சாதத்தை நல்லா வடிச்சிட்டு, அதாவது குக்கரில் வச்ச சாதமாக இருந்தாலும் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு. இப்போ நான் சொன்ன புளி சாத பொடி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் சாதத்துக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தாங்க நான் சொன்னேன், நாம் பூண்டு பொடி, பருப்பு பொடி எல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம இப்படி தானே சாப்பிடுவோம். இது அப்படியே இனி நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, இதுதான் நம்ம இன்ஸ்டன்ட் புளி சாத பொடி. இதை பேச்சுலர்ஸ்க்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா தாராளமாக இப்படி நம்ம குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. புளி சாதத்துக்கு புளிக்காய்ச்சல் செய்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க, அதுவுமே ஈஸி தான். ஆனால் வேலைக்கு போகிறவங்க பேச்சுலர்ஸுக்கு வந்து அந்த மாதிரி புளிக்காய்ச்சி செஞ்சுட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா. அவங்க கிளம்பணும், மிச்ச வேலையெல்லாம் பார்க்குறதுனால அது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த புளி சாத பொடி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அவங்க வந்து இதை இப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு போனால் சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு தாளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாருங்கள், ஒரு பேனில் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன், அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்த உடனே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் 1 காஞ்ச மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிருக்கேங்க. இதில் வந்து இந்த சாதத்தை கொட்டி ஒரு கலரு கிளறிக்கலாங்க. இந்த மாதிரி தாளிப்பெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம லன்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. இப்போ வந்து நான் அந்த தாளித்து வச்சுருக்கிறதுல கொட்டி கிளறிக்க போகிறேங்க. பாருங்கள் நம்ம தாளித்து வச்சுருக்கோம், அதில் இந்த சாதத்தை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம உப்பு, காரம், புளிப்பு ஆல்ரெடி பொடி அரைக்கும் போதே சேர்த்துட்டோம். இப்போ நம்ம சாதம் சேர்த்ததுனால ஏதாச்சும் உப்பு பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க. காரமெல்லாம் கரெக்டாக இருக்குங்க நம்ம போட்டது. அதுக்கு மீறி எனக்கு காரம் பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிகப்பு மிளகாய்த்தூள் இந்த இடத்துல சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் பத்தலைன்னா நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க ரெகுலர் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் புளி சாதம் சூப்பராக செமையாக புளி காய்ச்சாமையே, புளி காய்ச்சல் ரெடி பண்ணாமையே இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் செய்ய முடியுங்க. செமையாக இருக்குங்க, நல்லா காரசாரமாக இருக்குங்க. ஏன்னா நான் வந்து காரசாரமாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம், புளிப்பு, உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க.
நம்ம புளி சாதம்னாலே இதெல்லாம் உரப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. இந்த இன்ஸ்டன்ட் புளி சாதத்தில் நம்ம கலரி அதாவது அந்த பவுடர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எள்ளு பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. அப்புறம் பீனட்டு ரோஸ்ட் பண்ண பீனட் இருந்தால் அதையும் இந்த புளி சாதத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. வேக வச்ச ப்ரௌன் சென்னா ரெடியாக இருந்ததுன்னா அதை கூட இந்த புளி சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டில் அந்த கிரவுண்ட் போட்டு சாப்பிடுவாங்க, ப்ரௌன் சென்னா வேக வச்சு போட்டு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க ஆப்ஷன் தாங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்டன்ட் புளி சாதத்தில் இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அதனால தாங்க சொல்கிறேன், அதே டேஸ்ட்டு கொடுக்குங்க. என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.